டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ள போகலாம். பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் வந்து மூணு விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், அதாவது கணக்கியல் அடிப்படையில். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பேசிஸ், அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிக்சட் ஆர் ஹைப்ரிட் பேசிஸ், அதாவது ரொக்க அடிப்படையில், நிகழ்வு அல்லது வணிக அடிப்படையில், கலப்பு அல்லது கலப்பின அடிப்படையில் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கிடலாம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் பேசிஸ். இந்த கேஷ் பேசிஸ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்கில் வந்து ஆக்சுவல் கேஷ் ரிசிப்ட்ஸும் ஆக்சுவல் கேஷ் பேமெண்ட் கேஷ் பேசிஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது போக ரெவென்யூ வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் ரிசீவ் ஆகிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் நம்ம அப்படி சொல்கிறோன்னா நம்மளுக்கு வந்து கேஷ் வந்து பே பண்ணியிருந்துருக்கணும். கிரெடிட் டிரான்சாக்ஷன் எதுவுமே இதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக கேஷ் ரிசீவ் ஆகிருந்தால் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்கில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அது போக எந்த ஒரு இன்கம் ரிசீவ் ஆனாலும் சரி, பே பண்ணாலும் சரி, இல்லை ஒரு அசட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் கேஷ் இன்வால்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி லயபிலிட்டி பே பண்ணியிருந்தால் கூட அக்கௌண்டிங் பீரியட், வெதர் ரிலேட்டட் டு பாஸ்ட்டாக இருக்கலாம், ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், ஃப்யூச்சராக இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு என்னதாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேஷ் நம்மளுக்கு இருந்தே ஆகணும். இதுதான் கேஷ் பேசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கவர்மெண்ட் அக்கௌண்டிங் இது எல்லாமே இந்த கேஷ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது போக ப்ரொஃபஷ்னல் பீப்புள் லைக் லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், டாக்டர்ஸ், இவங்களும் இந்த கேஷ் பேசிஸ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்கா அக்ரூயல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ். இந்த அக்ரூயல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ ரிசீவ் ஆனாலும் சரி, இல்லை நம்ம பெற வேண்டியதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அமௌண்ட் ஏர்ன் பண்ணாலும் சரி, ஏர்ன் பண்ணலாலும் சரி, எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை இனிமே தான் நம்ம செலுத்த போகிறனாலும் சரி, அந்த கரண்ட் இயருக்கு உள்ள எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இனிமே தான் நம்ம பெற போகிறோம் அப்படின்னாலும், இல்லை அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர், அசட், லயபிலிட்டி, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 128(3) என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா கம்பெனிஸும் அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை வந்து அக்ரூயல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் படி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அக்ரூயல் ஆர் மெர்கன்டைல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். யூஸ்வலாக யார் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா எல்லா கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், ஈவன் நான் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ் கூட இந்த அக்ரூயல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா ஹைப்ரிட் ஆர் மிக்சட் பேசிஸ், அதாவது கலப்பின அடிப்படையில். இதில் வந்து காம்பினேஷன் ஆஃப் கேஷ் பேசிஸ் அண்ட் அக்ரூவல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரெண்டையுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கேஷும் ஃபாலோ பண்ணுவோம், அக்ரூவல் பேஸிஸும் ஃபாலோ பண்ணுவோம். யூஸ்வலாக ரெவென்யூஸையும் அசட்ஸையும் கேஷ் பேசிஸ்லையும், எக்ஸ்பென்சஸையும் லயபிலிட்டிஸையும் அக்ரூவல் பேசிஸில் ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் ஹைப்ரிட் ஆர் மிக்சட் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அதாவது கேஷ் அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல், ஹைப்ரிட் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பற்றி தான் இந்த செஷனில் பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.